இப்போ அஜித் சார் வந்து ஒரு பாலிசி வச்சிருக்காரு, அவருடைய படங்கள் அவருடைய ப்ரொமோஷன்ஸ் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு, அவருக்குன்னு சில பவுண்டரிஸ் வச்சிருக்காரு. முதல்ல நான் கூட அதை கொஞ்சம் விமர்சனம்லாம் பண்ணியிருக்கேன், அப்புறம் லேட்டாக பார்த்தா அதுதான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஹைப் அந்த முதல் அன்னைக்கு அப்படி கொடுக்குது அவருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்தேன் நம்ம லேட்டாக ரியலைஸ் பண்ணேன். பட் இன்றைக்கி அஜித் சாரோட ஓப்பனிங்க மாரி காரணம் அவர் அவைலபிலிட்டி ஒன்லி ஆன் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் பாலிசி. பட் அதை அவர் எங்கே எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து எடுத்தேன். உள்ளே வர அன்னைக்கு அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் யாருக்குமே தெரியாமல் போடுவீங்க. அதை வந்து நிறைய பேர் அதை புரிஞ்ச ரைட் சென்ஸில் புரிஞ்சுங்க, யாரையும் திட்டுறதுக்காக நான் சொல்லலை. அது செய்யலாம், உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஓப்பனிங் வரும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயமா அதை எடுத்துக்கலாம். அது ஒரு ஒண்டர்ஃபுல் விஷயம் அஜித் சார் பண்ணியிருக்கார். அவர் வந்து எதுலேயும் எங்கேயுமே அந்த அந்த ஃப்ரேம் அப்படி பார்க்கணும்னா நீ தேட்டரில் வந்து என் ஸ்க்ரீனில் பாருன்ற பாலிசி கரெக்ட். பட் அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம அதை செய்யணும். அது சில பேர் ரொம்ப அட்வான்ஸாகவே அவராக நினச்சக்கூடாது. அவர் அவர் தான், அவருக்கு அப்புறம் யாருமே இல்லை. அவருக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் அதுக்கு போராடணும் செய்யணும். அது ஒரு சின்ன ஒரு தம்பிகளுக்கு அட்வைஸ் ஆகும், ஒரு நல்ல செய்தியாகவும் இங்கே சொல்லிக்க வரும். அப்படியே எடுத்துக்கங்க சார். சொல்லுங்க சார், நீங்க எந்த சிவான்னு சொன்னீங்கன்னா ரெண்டு யூத் சிவாங்க. இல்ல இல்ல, அது எந்த பாலி சிவன் வரலாம், அது வெங்கட் பிரபுக்கு சொல்லப்பட்டதுல எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அது. இல்ல இல்ல, வராதவங்களைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். சில பேர் எனக்கு அவ்வளவு தேவையில்லைங்க, நான் வர்றேன் எல்லாத்தோடு ஜோசியில நினைப்பாங்கல்ல அஜித் சார் பாலிசின்னு சொல்லிட்டு வராமல் ரேட்டு. பட் அது எதை அதை முடிவெடுக்கிறாங்க ஸ்டேஜுக்கெல்லாம் வரணும் அவங்க சார். எனக்கு என்ன முடிவு வேணாலும் எடுக்கிற ஸ்டேஜில் அவங்க, நீங்கள் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் சூர்யா சார் இருக்காங்க, கார்த்திக் சார்லாம் இருக்கிறாங்க சார், அவங்களாம் இருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் நான் சொல்ல வரல, அதுக்கெல்லாம் நான் வரல, அது அவங்க இஷ்டம். அஜித் சார் இருந்தால் அவருடைய அவருடைய டிமாண்டை ஏற்றிக்கிட்டே இருக்கார், புரியுதுங்களா? அது அவரோட ஸ்டைல். அது எனக்கு இப்படி போகிறேன், எனக்கு இந்த ஸ்டைல் நான் சோசியலாக இருக்கிறன்றது ஒரு ஸ்டைல் அது. ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்கிறக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். வரேன்னு சொல்லி நான் கூட ஸ்டேஜில் இருக்கலாம், மைக் எடுக்கலாம், நீ கேளுக்கலாம், பேசிக்கலாம். ஆனால் வரமாட்டேன்னு சொல்கிறக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். அதுவும் அதுவும் வெங்கட் பிரபுக்கு சொல்கிறக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். இல்லை இல்லை, அது சொல்ல முடியாது, அப்படிலாம் இல்லை. யார் அந்த மைண்ட் செட்டுக்கு வரல, அவருக்கு அவர் அந்த மந்த மோனா அந்த மைண்ட் செட் பிடிச்சிருக்கு, அது செய்கிறாரு அவ்வளோதான். பட் வரமாட்டேன்னு சொல்கிறக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். இல்லை, அந்த ஸ்டேஜுக்கு அவர் வந்தார் சொன்னார், வராதவங்களாம் சொல்லக்கூடாது. அதையும் மீறி வந்து அதை எங்கே சொல்லணும்னு கூட ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், ஆண்டவசி பண்ணுறதுக்குல்ல என் தம்பி தான் ஆகணும், வரல, வரணும், இன்னும் வளரணும். வெங்கட் புரோகிட்ட வந்து இப்போ சொன்னார்ல எனக்கு சாங்கலன்னு அழுதான்னு, அந்த வெங்கட் புரோட்ட வந்து அதை சொல்லக்கூடாதுல்ல, ஜாலியாக எடுத்துக்கோ, வரணும். இல்லை இந்த ஸ்டேஜுக்கு இப்போ யுவன் வரல, இப்போ நம்மளாம் தெரிஞ்ச வரது மனுஷன் வரட்டும், இந்த ஸ்டேஜுக்கு இப்போ யுவன் வரணும். இது வந்தால் தான் இப்போ யுவன் வராதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இன்னைக்கு பக்ரீத் வீட்டில் கொண்டாடி எல்லாம் முடிச்சு வரணும். இல்ல இவர் வந்து எங்களுக்கு அப்படி இல்லை, அப்படி இல்லை. நான் சொல்றது இது வந்து சினிமாவும் இல்லை, இது கம்பெனியும் இல்லை, ப்ரொடியூசரும் இல்லை, இல்லை, இதெல்லாம் வந்து டீம், சாலா ஃபேமிலி. இங்கெல்லாம் வந்து எந்த சட்டமே இதை கட்டுப்படுத்த கூடாது இந்த இடத்துல. இல்ல சார், இந்த தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை. இல்லை எனக்கு ஆக்சுவலி வந்து இங்கே ஜெய் தேவையில்லை, எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. இங்கே வந்து நான் ஒருவேளை ஜெய் வச்சு சோலோ படம் எடுத்தது தான் நான் கண்டிப்பாக ஏதாவது யோசிச்சிருக்கலாம். இங்கே நிறைய பேர் ஏதாவது ஹீரோ பிரேம் சி சொன்னேன், இதுக்கு ஜெய் தேவை, ஜெய்க்கு இந்த மேடை தேவை, அதான் நான் சொல்ல வர்றது. அவர் வர்றது வராது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கள போடலாமா வேணாலும் தயாரிப்பாளர் இஷ்டம், தயாரிப்பாளர் தான் முடிவு பண்ணணும், போட்டுட்டு என் வேதனை பண்ணணும். பட் இந்த படத்துக்கு தேவையில்லைன்றது ஒரு பிரபு சொன்னது வன்மையான விஷயம். இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் ஜெயிக்கு தேவையில்லை, ஸ்டேஜ் ஏறந்தான் வளரலாம். இந்த மாதிரி ஒரு சென்னை 28 மூஞ்சி தெரிஞ்சிச்சு. இல்லை, இட் இஸ் எ மித் ஆர் ஐ டோன்ட் நோ, இட் இஸ் எ சேயிங்கா, இது நிஜமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேர் பேசுகிற ஒரு விஷயம். இப்போ வந்து பயங்கர ஹாப்பனிங்கான இது வந்து இப்போ இமீடியட்டாக ரிவ்யூ பண்ணுறது யூடியூப் ரிவ்யூவர்ஸ், அது வந்து இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு 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 ஹாப்பனிங்கான ஒரு விஷயம். ஸோ அது அதில் வந்து எல்லா சில படத்தை பற்றி நல்லா சொல்லுவாங்க, சில படத்தை பற்றி கழி ஊற்றுவாங்க. என்னே கழி ஊற்றிருக்காங்க, சும்மா அவங்கள கழி ஊற்றலாமே அப்படி சொல்லி ஊற்றிட்டேன். ஆமாம், அவங்க மட்டும் கலாய்க்கல, நான் கலாய்க்கல, அவ்வளோதான், அவங்க லைட்டாக
சார் அதுல அதுலதான் எனக்கு புரியல நிறைய பேர் நான் ஆக்சுவலி இதுல என்னையே கலாய்ச்சிருக்கேன் நான் வெங்கட் பிரபு இங்கிலீஷ் பத்த பார்த்து காப்பிடிப்பா அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் இதுல சொல்லியிருக்காரு சிவா ரிவ்யூ சொல்லியிருப்பாரு ஆனா அதெல்லாம் அது உண்மைதான் அதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டேன் இல்ல நானே சொல்றேன் நீங்க என்ன சொல்றது நானே சொல்றேன் இல்லையே நானே தானே சொல்லியிருக்கேன் நீங்க சொல்ல வேணா நானே போட்டுறேன் சார் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார் ஆனா அது எவ்வளவு பேர் சொல்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு டைரக்டர் வெங்கட் பிரபு சொன்னாரு இந்த படம் இந்த படத்துல தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்ன வந்து ஒரு டைரக்டர் அதுவும் 100 days ஃபங்க்ஷன்ல அந்த சொன்னாரு அது வந்து ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும் அது செகண்ட் வந்து ஒரு டைரக்டரே வந்து அவரோட படத்துல வந்து ஹேங் ஓவர் அதுக்கு நீ இப்படியே வா அப்படின்ற உடனே எல்லாருமே ஷூட்டிங்ல உட்காந்தாங்க தயவுசெய்து வெரி பேட்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு டைரக்டர் மேல லவ் நாங்க எல்லாம் வெரி பேட் அப்படின்னா இதை போடணும்ல இதை போடுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் அது வெங்கட் பிரபு அவருக்கு இருக்குது இல்ல செல்ஃப் ட்ரோலிங் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்கு எல்லாருக்குமே இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அதை நான் ஆரம்பிச்சு சார் ஹேங் ஓவர் நீ சொல்ல சொன்னேன் சரோஜா வந்ததுக்கு அப்புறம் தான் ஹேங் ஓவர் ரிலீஸ் ஆச்சு எல்லாத்துக்கும் தெரிய விஷயம் முதல்ல கரெக்டா சொல்லுங்க நீங்க உண்மையிலேயே சரோஜா பார்த்து ஹேங் ஓவர் எடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு சரி சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன் டாட் பிலிப்ஸ் யார் ஹேங் ஓவர் டைரக்டர் அவர்கிட்ட கேள்வி கேட்கறேன் ஒரு சீன் வச்சிருப்பேன் நான் சரோஜால சார் அதுல வந்து இல்ல ஒரு சீன்ல வந்து என்னன்னா வந்து சரணும் அவர் ஒய்ஃபு வந்து அப்படி பேசிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருக்கும் போது அப்படியே லைட்டா கொஞ்சலான்னு போகும்போது வந்து பின்னாடி வந்து சிவா அது வரைக்கும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க ரொம்ப மெச்சூர்டான பர்சன் அப்படிலாம் வந்து சரண் பேசியிருப்பாரு அப்படி பேசி முடிச்சுட்டு அப்படி லைட்டா கொஞ்சலான்னு போகும்போது பின்னாடி வந்து சிவா அப்படி உள்ள என்ட்ரே நான் எதுவும் பாக்கலப்பா அப்படி சொல்லிட்டு போவாரு நல்ல மெச்சூரிட்டிங்க அப்படின்வாங்க இதே சீனை டாட் பிலிப்ஸ் அவர்கள் அப்படியே எடுத்து ஹேங் ஓவர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வச்சிருக்காரு நான் என்ன சொல்றேன் ஐ டோன்ட் வாண்ட் டு சே இது நம்ம உண்மையை கண்டிக்கணும் சார் என்ன சொல்றது இதுக்கு ஒபாமா பதில் சொல்றது பிரேம்ஜி தான் ஹீரோ கரெக்டா சொல்லிட்டேன் கட் பேஸ்ட் காப்பி எல்லா படத்துலயும் அதை சொல்லிடணும் இல்லைன்னா கோச்சுப்பான் இவன் இங்க ரூம்ல இருக்க நான் லாக் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃபுல் டே எஸ்கேப் சார் ஒர்க் பண்ற அப்படின்னு வச்சுப்பாங்க ஆனா கவுச் இருக்கு பெரிய கவுச்சு அதுல தூங்கலாம் வீடியோ கேம் ஆடலாம் ஒர்க் பண்ணலாம் பட் இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல செய்ய முடியாது.